அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம வீடியோவில் கரூர் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஈரோட்டில் இருந்து கரூருக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தவங்க. அங்கே போயிருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து விலாகாக போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கரூர் பைபாஸ் ரோடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப இருட்டாக இருக்குங்க. நம்ம போயிருந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட்டு மணி 10:30 ஆயிடுச்சுங்க. அதனால் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணால ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குது. நம்ம வீடு வந்து கரூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமந்தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம வீட்டுக்கு போகும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் வீடியோ அதுக்கப்புறம் எடுக்கலைங்க. அடுத்த நாள் காலையில் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். நம்ம காலையிலேருந்து கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஃபஜர்லாம் தொழுதுட்டு டீ குடிச்சிட்டு எடுத்த வீடியோங்க இது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். காலையில் வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு மெதுவடையும் பால் பாயசம் செஞ்சுருந்தாங்க. நம்ம எப்பவுமே இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பாயசம் மெதுவடை வச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வடை கடையில் வாங்கி சாப்பிட்டா ஒன்று ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. அதே மெதுவடையை வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது எத்தனை சாப்பிட்டாலும் திகட்டாமல் சூப்பராக இருக்குங்க. நம்ம காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி பாப்பாவில் நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க. நம்ம ஈரோட்டில் இருக்கும்போது குழந்தைங்க விளையாட முடியாதுங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. நம்ம கரூருக்கு தஞ்சாவூர்லாம் போனால் தான் குழந்தைங்க நல்லா ஜாலியாக வெளியே போய் விளையாடுவாங்க. இது கிராமங்கிறனால நமக்கு பயம் இல்லாமல் குழந்தைங்க விளையாட விடலாங்க. நமக்கு மத்தியானம் சாப்பாடு டைம் வந்துருச்சுங்க. மத்தியானம் ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, மீன் வறுவல். நம்ம மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவுட்டிங் போயிருந்தோங்க, கரூருக்கு போயிருந்தோம். குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கரூர் கூப்பிட்டு போயிருந்தோங்க சாப்பிட்டுட்டு. நம்ம கரூரில் பஜாரில் இருக்க ஸ்டேஷ்னரி கடைக்கு தாங்க போயிருந்தோம். பாப்பா கேட்ட திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம கிராஃப்ட் செய்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோங்க. குழந்தைங்க ஐஸ்கிரீம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோங்க.
நம்ம ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் தாங்க சாப்பிட்டோம். நம்ம எப்பயுமே தனித்தனியாக பவுல் கப்பில் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட ஒன்றா உட்காந்து குழந்தைங்களோட சாப்பிட்றது ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிராஃப்ட் செய்கிறதுக்காக குழந்தைங்க என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 5 ஜிகினா பென் வாங்கியிருந்தாங்க, 2 எரேசர், 1 கம் டப்பா, அடுத்து 2 ரஃப் நோட் வாங்கியிருந்தாங்க. தம்பி வந்து எப்பயுமே வெளியே போய் ஜாலியாக விளையாடுவாங்க. பாப்பா வந்து எப்பயுமே டிராயிங் பண்ணுறது இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் செய்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான். அதுக்காக இந்த திங்ஸ்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். A4 ஷீட் வாங்கியிருந்தாங்க, அடுத்து இந்த ரப்பர் ஷீட் மாதிரி இருந்துச்சுங்க, இது கேட்டிருந்தாங்க. இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. அடுத்து இந்த மாதிரி ஜிகனா ஷீட் மாதிரி வாங்கியிருந்தாங்க. நம்ம ஈரோட்டில் இந்த ஒரு ஷீட்டு வாங்கும்போது 1.15 ரூபா சொல்லியிருந்தாங்க. நம்ம கரூரில் 1.10 ரூபா தாங்க வாங்கியிருந்தோம். இதில் 5 கலர் வாங்கியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.